நான் உங்க டெல்லி தமிழச்சி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி வந்து பார்க்க போறோம். அதை பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பை வச்சு ரெண்டு வகையான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரே ஒரு மிக்சர் செஞ்சு நம்ம வந்து ரெண்டு வகையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 200 கிராம் பாசிப்பருப்பை 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஓவர் நைட் கூட நீங்கள் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நான் பாசிப்பருப்பை நல்லா தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். அதிகமாக சேர்க்கக்கூடாது. 1 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக புதினா இலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு. இது கூட நீங்கள் வந்து கொத்தமல்லி கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தண்ணியே சேர்க்கக்கூடாது, அந்த 2 ஸ்பூன் தண்ணியே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு பாத்திரத்தில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம், மிளகாய்த்தூள் வந்து 1/2 ஸ்பூனும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப அதை வந்து ஏற்றம் இறக்கம் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணேன்னா வந்து புதினாவை அந்த மாதிரி சேர்த்து வந்து அரைச்சிட்டேன்ல, நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணி கூட இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிரெட் எடுத்துகிட்டு அந்த பேஸ்ட்டை அப்படியே நம்ம வந்து தடவிக்க போகிறோம். எவ்வளோ தின்னாக தடவ முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சைடு மட்டும் நீங்கள் வந்து தடவிக்கணும். இந்த மாதிரி தடவிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தோசை தவாவை வந்து அடுப்பில் வச்சு நான் வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். கல் நல்லா காஞ்சதும் நம்ம வந்து லைட்டாக வந்து நெய் வந்து அப்படி தடவி விட்டுக்கலாம். நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு சைடு தடவிருக்கோம்ல, அது அப்படியே வந்து பின்பக்கமாக நம்ம திருப்பி போட்டுடணும். அதுக்கப்புறம் நம்ம மேல் பகுதியில் வந்து அந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணணும். அப்போ தான், ஏன்னா நம்ம 2 சைடும் அப்ளை பண்ணிட்டோம்னா கையில் அப்படியே தூக்கும்போது அந்த மாதிரிலாம் படும்ல, அது வந்து வேஸ்ட்டாக நமக்கு வந்து கையிலே வந்துடும். அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணும்போது 2 சைடும் ஈக்குவலாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா வந்து கிறிஸ்பியாக உள்ளே வந்து சாஃப்டாக வந்து இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து குக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் திருப்பி காட்டுறேன், பாருங்கள் ஒரு சைடு எவ்வளோ நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி திருப்பி போட்டு ஒரு நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், 2 சைடுமே வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேஸை வந்து நல்லா நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே நம்ம வந்து ஏதாவது ரோஸ்ட் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிவிட்டு கடைசியில் வந்து நம்ம வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நான் வந்து எடுத்துக்க போகிறேன். பாருங்களேன், உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், நல்லா கிறிஸ்பினஸ் தெரியுது பாருங்கள். இப்போ நம்மளோட பிரெட் டோஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, அதை வந்து வெளில எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி நான் வந்து நெய்யை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். சேம் இதே ப்ரொசீஜரில் வந்து திருப்பியும் நம்ம வந்து இன்னும் 2 பிரெட் வந்து பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தடவி எடுத்திருக்கேன் ஒரு சைடு, அதை இந்த மாதிரி குப்பர் அப்படியே திருப்பி போட்டுக்கிறேன். மேலேயும் இதே மாதிரி பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் புதினா வந்து சேர்த்து அரைச்சேன்ல, நீங்கள் வந்து அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு கூட கடைசியில் நம்ம சால்ட் அப்ளை அந்த பாசிப்பருப்பு கலவையில் வந்து சால்ட்லாம் போட்டோம்ல, அந்த டைத்தில் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி அரைக்கும்போது நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும், வாயில் வந்து கடிபடாமல் நமக்கு வந்து அந்த மிக்சர் வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி போட்டு நான் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நார்மலாக பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம், நம்ம வந்து முட்டை ஆம்லேட் போட்டு அந்த மாதிரி பிரெட் ஆம்லேட் அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது அவங்க வந்து நல்லா விருப்பப்பட்டும் சாப்பிடுவாங்க. இப்போ இதையும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் 2 பீஸா வந்து அழகாக கட் பண்ணிட்டோம்னா குழந்தைங்கள் வந்து அதை வந்து அட்ராக்டிவாக பார்த்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதை வந்து பிரித்து காட்டுறேன் பாருங்கள். நம்மளோட பாசிப்பருப்பு கலவை வந்து உள்ளே எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கு பாருங்கள், பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன்.
வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. இப்போ கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிக்சர் வந்து எனக்கு இருக்குது, அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு தோசை மாவு பதத்துக்கு வந்து நான் கலக்கி எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து வச்சு நம்ம தோசையும் சூப்பராக ஊற்றலாம். ஒரு ஹெல்த்தியான ஒரு தோசையாகவும் இருக்கும், நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், தவா வந்து ஆனில் இருந்து நம்ம வந்து இப்போ தோசை ஊற்றிக்கலாம். எப்பவும் போல் நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம். பாருங்கள், இழுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக வரும். நீங்கள் வந்து மற்ற தோசை கூட ஒட்டிட்டு வரும், இது வந்து ஒட்டவே ஒட்டாது. ஏன்னா பருப்பில் நம்ம வந்து செஞ்சுருக்கிறனால ரொம்ப ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகும். இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சம் நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து மொறுமொறுன்னு வேணுமோ இல்லைனா உங்களுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து தோசை சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பேப்பர் மாதிரி வருதுன்னு. இதை திருப்பி போட்டு லைட்டாக குக் பண்ணிக்கிறேன். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை அப்படியே நம்ம மடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த நம்ம பண்ணின ஒரே மிக்சரில் ரெண்டு வகையான பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணியிருக்கோம். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெட்டோட கூட சாப்பிடும்போது இது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தோசையோட சாப்பிடும்போதும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தக்காளி வரமிளகா பூண்டு போட்டு நான் வந்து நல்லா சட்னி காரமாக அரைச்சிருந்தேன். அதுக்கு வந்து இது சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருந்தது. எந்த சட்னி கூட வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ப்ரெட்டு வந்து நம்ம வந்து கோதுமை ப்ரெட், ஆட்டா ப்ரெட் கிடைக்கும்ல, அது வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி.